Dear students, class 12, mathematics, creative questions, part 2. Find the locus of P if imaginary part of 2z plus 1 by iz plus 1 that is equal to minus 2. The complex number oda imaginary part oda value minus 2 arundichina, find the locus of P. P in niyama paadai alladhu iyangu paadai nu kepanga. Iyakku varai. Z irukkadhula x plus iy kudupom. Imaginary part of 2 into x plus iy plus 1 by I into z ku x plus iy plus 1 that is equal to minus 2. Adutha step la the 2 ullara multiply pannuvom. 2 ullara multiply pandrappa 2x இங்கே தனியாக ஒரு ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்போ 2x ப்ளஸ் ஒன்னுங்கிறது ரியல் பார்ட். இந்த 2iyோட மல்டிப்ளை பண்ணுறப்ப i 2y-னு வரும். அப்போ 2yங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ நியூமரேட்டர் கம்ப்ளீட்டட். ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணிட்டோம். டினாமினேட்டரில் ரியல் பார்ட் 1, இந்த i உள்ளார மல்டிப்ளை பண்ணுறப்ப ixன்னு வரும். ixங்கிறது இமேஜினரி பார்ட்டாக மாறிடும். I இன்ட் iy, I ஸ்கொயர்டு y வரும். I ஸ்கொயர்டுங்கிறது மைனஸ் 1. அப்போ மைனஸ் y ஆகிடும். அப்போ அந்த 1 இந்த மைனஸ் ஒய்யும் சேர்ந்து ரியல் ரியல் பார்ட்டாக மாறிடும். அப்போ டினாமினேட்டரில் ரியல் பார்ட் என்னென்னா 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் x. இப்போ இந்த 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐ எக்ஸுக்கு காஞ்சிகேட் எடுத்து நம்ம டினாமினேட்டரை நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐ எக்ஸோட காஞ்சிகேட் 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஐ எக்ஸ் பை 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஐ எக்ஸ். Therefore, imaginary part of 2x plus 1 plus i2y by 1 minus y plus ix into 1 minus y minus ix by 1 minus y minus ix that is equal to minus 2. இப்போ இதுக்கு நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணிக்கலாம்னா, ரியல் இமேஜினரி ப்ளஸ் இமேஜினரி ரியல் அந்த பார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் இமேஜினரி ப்ளஸ் இமேஜினரி ரியல். இப்போ டினாமினேட்டரை ஆஸ் யூஷுவல் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில். இப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். இப்போ 1 மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் ஐ ஸ்கொயர்டுங்கிறது மைனஸ் 1, அப்போ ப்ளஸ் ஆகிடும். இப்போ டினாமினேட்டர் என்ன ஆகும்னா 1 மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். நியூமரேட்டரில் இமேஜினரிங்கிற அந்த லெட்டரை நம்ம விட்டுறலாம். இப்போ நியூமரேட்டரில் ரியல் இமேஜினரி 2x ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னு வரும் ப்ளஸ் இமேஜினரி ரியல் 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய் பை 1 மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். டினாமினேட்டரில் இருக்க இந்த 1 மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை இந்த மைனஸ் 2வோட மல்டிப்ளை பண்ணிடலாம். நியூமரேட்டரில் மைனஸ் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y இன்ட்டு 1 2y 2y இன்ட்டு மைனஸ் ஒய் மைனஸ் 2y ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2y ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இந்த 1 மைனஸ் ஒய் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் 2 உள்ளே கொண்டு போயிடலாம். மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2y ஸ்கொயர். இந்த மைனஸ் 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு வந்துருங்க. மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டால் ப்ளஸ் 2. மைனஸ் 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்போ ப்ளஸ் 2y ஸ்கொயர். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2y ப்ளஸ் 4y லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்போ மைனஸ் 4y. மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்போ ப்ளஸ் 2x ஸ்கொயர். இப்போ மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் கேன்சல். மைனஸ் 2y ஸ்கொயர்டும் ப்ளஸ் 2y ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூஸ் மைனஸ் எக்ஸ் 2y மைனஸ் 4y மைனஸ் 2y-னு வரும் ப்ளஸ் ஒரு 2. இப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைனை மாற்றிடலாம். சைனை மாற்றிட்டிங்கன்னா ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைனை மாற்றிடலாம். வேறு மாதிரி சொல்லணும்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மைனஸ் ஆலாம் மல்டிப்ளை பண்ணிடுறது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0-னு வரும். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0-ங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஈஸியாக ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்குன்னா எல் எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என் ஈக்குவல் டு 0-ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லைனா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும்.
இது lx plus my plus n equal to 0 இங்குற formatல இருக்கு therefore x plus 2y minus 2 equal to 0 is a straight line next question if modulus of z minus 2 that is equal to 2 modulus of z minus 1 then show that modulus of z squared equal to 4 by 3 real part of z let z is equal to x plus iy z x plus iy இதுல ரியல் பார்ட் என்ன அப்படி சொன்னா ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு x ரியல் பார்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு x இப்ப மாடுலஸ் z ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் z அப்படிங்கறப்ப ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்ப ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இங்க மாடுலஸ் z ஹோல் ஸ்கொயர் இருக்கு அப்ப ஹோல் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் பண்றப்ப ரூட் கேன்சல் ஆயிடும் அப்ப x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மட்டும் தான் வரும் அப்ப மாடுலஸ் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் a given question modulus z minus 2 equal to 2 modulus of z minus 1 modulus of z இருக்கிறதுல x plus iy minus 2 that is equal to 2 into modulus of x plus y iy minus 1 modulus of separating real and imaginary parts real part தனியாவும் imaginary part தனியாவும் பிரிச்சுடுவோம் real part x minus 2 plus iy imaginary part that is equal to 2 right hand side ல real part x minus 1 plus iy modulus னால square root of real part squared plus imaginary part squared அப்ப real part ஓட value x minus 2 அப்ப x minus 2 whole square plus imaginary part y y square that is equal to 2 into root of real part x minus 1 whole square real part square plus imaginary part y y square the root cancel ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கு squaring on both sides ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம் ஸ்கொயர் பண்றப்ப இங்க left hand side root cancel ஆயி x minus 2 whole square plus y square னு வரும் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஓ ஸ்கொயர் பண்றப்ப 4 ஆ மாறும் இன்ட்டு இங்க ரூட் கேன்சல் ஆகி x minus 1 whole square plus y square னு வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 மைனஸ் 4 எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க 4 எக்ஸ் ஸ்கொயர் 4 இன்ட்டு 1 பிளஸ் 4 4 இன்ட்டு மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4 ஒய் ஸ்கொயர் இந்த 4 இந்த 4 ரெண்டு பக்கமும் 4 இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும் இந்த 4 எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறும் அப்போ ஒரு 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மைனஸ் ஒய் ஸ்கொயராக மாறும் ஒரு 3 ஒய் ஸ்கொயர் இந்த மைனஸ் 8 எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பிளஸ் 8 எக்ஸாக மாறும் அப்போ ஒரு 4 எக்ஸாக மாறும் மைனஸ் 8 எக்ஸ் பிளஸ் 8 எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் 4 எக்ஸ் இப்போ ஆன்சர் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3 டிவைட் பண்ணிடலாம் 3 டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 பை 3 3 டிவைட் பண்ணுறப்ப 4 பை 3 இன்ட்டு எக்ஸ்னு வரும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் நம்ம ஆல்ரெடி மாடுலஸ் ஆஃப் இஸ் ஸ்கொயர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ தான் மாடுலஸ் ஆஃப் இஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 பை 3 இந்த எக்ஸுங்கிறது ஆக்சுவலாக ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஸோ மாடுலஸ் இசட் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 4 பை 3 ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஹென்ஸ் ப்ரூவ் ஃபைண்ட் லோக்கஸ் ஆஃப் பி இஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் 1 பை இசட் பிளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 5 பை 3 ஆர்குமெண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் டிவிஷனாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் டிவிஷனாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம்
இப்போ இது எப்படி மாறுதுன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் பிளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீ. இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் பை இசட் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீங்கிறத நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் பிளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீ. ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஐ ஒய், ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய், எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீ. ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு ஃபார்முலாவே டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ், அதாவது டேன் இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். அப்போ டேன் இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட் ஒய் பை ரியல் பார்ட் எக்ஸ் மைனஸ் ஒன், டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் இங்கே இமேஜினரி பார்ட் ஒய் ரியல் பார்ட் எக்ஸ் பிளஸ் ஒன், டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீ. இந்த ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம், டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீ. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஒய்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஒய்க்கு என்ன ஃபார்முலா, டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய். இது எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம், இது ஒய்யாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் பிளஸ் X into Y that is equal to pi by 3. per numerator க்கு LCM எடுக்கிறப்ப இந்த X plus 1 இந்த Y ஓட மல்டிப்ளை பண்ணிடலாம், இந்த X minus 1 இந்த Y ஓட மல்டிப்ளை பண்ணிடலாம் பை X minus 1 into X plus 1 வரும். அதே போல் டினாமினேட்டருக்கு இந்த X plus 1 X minus 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் X squared minus 1 வரும். இந்த X squared minus 1 அப்படியே இந்த plus 1 ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா X squared minus 1 plus Y squared வரும். Therefore, multiply பண்ணுறப்ப xy plus y minus xy plus y by x minus 1 into x plus 1 divided by x squared minus 1 plus y squared by x minus 1 into x plus 1. இந்த x minus 1 இந்த x plus 1 cancel ஆகிடும், reciprocal ஆகிறப்ப இது cancel ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் அதுவும் கேன்சல். இப்போ y plus y 2y, 2y by x squared minus 1 plus y squared that is equal to root 3. அடுத்த ஸ்டெப்பில் இந்த x squared minus 1 plus y squared இது அப்படியே இந்த ரூட் த்ரீயோட மல்டிப்ளை ஆகுது. இப்போ 2y is equal to x squared into root 3 root 3 x squared minus 1 into root 3 minus root 3 y squared into root 3 root 3 y squared. அடுத்த ஸ்டெப் இந்த 2y உள்ளார வருது. இப்போ ரூட் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் த்ரீ ஒய் ஸ்கொயர் டூ ஒய் உள்ளார வந்து மைனஸ் டூ ஒய் மைனஸ் ரூட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபைண்ட் லோகஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் சாட்டிஸ்ஃபையிங் மாட்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் டூ ஒய் பை இசட் பிளஸ் டூ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ. மாட்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் டூ ஒய் பை இசட் பிளஸ் டூ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ. மாட்லஸாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக. மாட்லஸ் இசட் மைனஸ் டூ ஐ பை மாட்லஸ் இசட் பிளஸ் டூ ஐ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ. அடுத்த ஸ்டெப்பில் இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். மாட்லஸ் இசட் மைனஸ் டூ ஐ ஈக்குவல் டு ரூட் டூ மாட்லஸ் ஆஃப் இசட் பிளஸ் டூ ஐ. இசட் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஐ ஒய், மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் டூ ஐ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் டூ ஐ. இதில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணிட்டோன்னா எக்ஸ் எக்ஸ் ரியல் பார்ட் பிளஸ் ஐயை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஒய் மைனஸ் டூ இமேஜினரி பார்ட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ரியல் பார்ட் ஐயை காமனாக எடுத்துட்டா ஒய் பிளஸ் டூ இமேஜினரி பார்ட் ஆகும். தட் இம்ப்ளைஸ் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐயை காமனாக வெளியில் எடுத்து ஒய் மைனஸ் டூன்னு போட்டோம், ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் டூ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐயை காமனாக எடுத்துட்டா ஒய் பிளஸ் டூ. மாட்லஸ்னா என்ன அர்த்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஒய் மைனஸ் டூ, இப்போ ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஒய் பிளஸ் டூ ஒய் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டால் ரூட் கேன்சல் ஆகும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணுறப்ப டூ கிடைக்கும்.
2 into x square plus y plus 2 whole square. X square plus, இது a minus b whole square expand பண்ணியில்லாம். a squared y squared b squared 4 minus 2ab minus 4y. That is equal to 2 into x squared. இது a plus b whole square expand பண்ணியில்லாம். a squared y squared plus b squared 4 plus 2ab 4y. அடுத்த step இந்த 2 உள்ளார் multiply பண்ணி, எல்லாத்தை assemble பண்ணியில்லாம். Left hand side x square plus y square plus 4 minus 4y. Right hand side la 2 ullara multiply agudhu. 2x square plus 2y square plus 8 plus 8y. Left hand side la irukkudhu ellame right hand side la kondu vandruvom. 2x square plus 2y square plus 8 plus 8y. X square ullara vandu minus x square. Y square ullara vandu minus y square. Plus 4 ullara vandu minus 4. Minus 4y ullara vandu plus 4y. That is equal to 0. But 2x squared minus x squared, x squared. 2y squared minus y squared, y squared. Plus 8y plus 4y plus 12y. 8 minus 4, 4. That is equal to 0. This is a circle. X squared coefficient to y squared coefficient to equal to that is a circle. Therefore, locus of the canvas number is a circle. X squared plus y squared plus 12y plus 4 equal to 0 is a circle. Similarly, solve these two problems. Modulus of z minus 2 by z minus 3, that is equal to 2. Previous problem are you solve it? Modulus of z minus 2 by z minus 3, that is equal to 2. Second one, modulus of z minus 5y. That is equal to z plus 5y. Z minus 5y equal to z plus 5y. Z minus 5y is equal to z plus 5y. In the way, sum vandhichanale, the answer y is equal to 0. Inga endha number venal mari irukalam. Inga 3 irundhu, inga 3 irundhalum y is equal to 0. Inga 4 irundhu, inga 4 irundhalum y equal to 0. Plus minus mari, same number vandhichanale, answer vandhu y is equal to 0. Enna mari question ketundhalume, z minus any number, the negative sign and the positive sign same number. Modulus of z minus ai, modulus of z minus ai equal to modulus of z plus 5y. இதோட answer எல்லா questionுக்குமே y is equal to 0. A இருக்கிடத்தில் எந்த நம்பர் வந்தாலுமே y யோட value 0 தான். Thank you students. Remaining problem in next class. Thank you.